உலக நாடுகளே கொரோனா வைரஸினால் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி கண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று கொரோனாவை பார்த்து கேட்ட வண்ணம் எழுந்துள்ளது சீனா. உலக நாடுகளே திரும்பி பார்க்கும் வண்ணம் ஒரு சாதனையை படைத்துள்ளது. சீனாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சகட்ட வெளிப்பாடு இன்று நாம் பார்க்க போகும் நடைபயிற்சி கட்டடம். அக்டோபர் மாதம் நகரின் கிழக்கு ஹுவாங்பு மாவட்டத்தை கடந்து செல்லும் ஷாங்காய் குடியிருப்பாளர்கள் ஒரு அதிசயமான காட்சியை பார்த்து தடுமாறி இருக்கின்றார்கள். அதுதான் நடைபயிற்சி கட்டிடம். 85 வயதை உடைய ஒரு ஆரம்ப பாடசாலை கட்டிடமானது தரையிலிருந்து தூக்கி எறியப்பட்டுள்ளது. முற்றுமுழுதாக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்நடைபயிற்சி இயந்திரம் வரலாற்று கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கான பொறியியலாளர்கள் 5 மாடி கட்டிடத்தின் கீழ் கிட்டத்தட்ட 200 மொபைல் ஆதரவை இணைத்து இந்நடைபயிற்சி கட்டிடத்தை உருவாக்கியுள்ளனர் என்று தலைமை தொழில்நுட்ப மேற்பார்வையாளர் லான் வூஜி தெரிவித்துள்ளார். மேலும் அவை ரோபோ கால்களைப் போல் விரைவாக செயல்படுகின்றன. அவை 2 குழுக்களாக பிரிந்து மாறி மாறி மேலேயும் கீழேயும் உயர்ந்து மனித முன்னேற்றத்தை பின்பற்றுகின்றன. அவற்றுள் இணைக்கப்பட்ட சென்சார்கள் கட்டிடம் எவ்வாறு முன்னேறுகிறது என்பதை காட்ட உதவுகின்றது என்று லான் கூறுகின்றார். இந்த நிறுவனம் 2018 ஷாங்காய் எவல்யூஷன் ஷிஃப்ட் எனும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியது. இது கட்டிடத்திற்கு ஊன்றுகோலாக அமைந்துள்ளதால் அதனால் எழுந்து நின்று நடக்க முடியும். இந்த ஆரம்ப பாடசாலை கட்டப்பட்டத்தில் புதிய வணிக வளாகத்தை உருவாக்குவதற்காக இப்பாடசாலை நகர்த்தப்பட்டுள்ளது. இந்த பணியானது 2023 நிறைவடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. முதலில் கட்டிடத்தை ஊன்றி சுற்றி தோண்டி 198 மொபைல் ஆதரவை அடியில் உள்ள இடத்தில் நிறுவ வேண்டுமென்றும் கட்டிடத்தின் தூண்கள் துண்டிக்கப்பட்ட பின்னர் ரோபோ கால்கள் மேல்நோக்கி நீட்டப்பட்டு கட்டிடத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு உதவியது. 18 நாட்களில் கட்டிடம் 21 டிகிரி சுழற்றப்பட்டு 62 மீட்டர் 203 அடி தொலைவில் அதன் புதிய இடத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளது. அக்டோபர் 15 தேதி இடமாற்றம் நிறைவடைந்துள்ளது என கூறப்படுகின்றது. ஒரு வரலாற்று கட்டிடத்தை இடமாற்றம் செய்ய ஷாங்காயில் இந்த நடைபயிற்சி இயந்திர முறை பயன்படுத்தப்பட்டது இதுவே முதல் தடவை எனவும் கூறப்படுகின்றது. Thanks for watching. Subscribe the channel.